ஏற்கனவே அரும்பாக்கத்தில் ஒரு குழந்தை பள்ளி மாணவி அது வந்து உயிர் தப்பியதே ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது வந்து முட்டிட்டுன்னா எப்படி ஒருத்தர் தப்பிப்பார்? பரம்பூர்டி போல பார்த்தாக்கா அதுக்கு உடம்பு முழுக்க காயம். வீட்டு முன்னாடி அந்த மாதிரி பத்து மாடு இருந்தா நிம்மதியா இருப்பாங்களா? பார்த்தாலும் நாங்க ரெய்டு போகும்போது அங்க இருக்கிற சாதாரண நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா விட்டுவேன் மிரட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு அவருக்கு தடையில் பலத்த அடி. மாட்டு உரிமையாளர் ஒருத்தருக்கே நகண்டபோதில் உடல் வெளியிலாருக்கு புத்தி. அன்பான வேண்டுகோள் சென்னை மாநகராட்சியிலிருந்து சொல்றேன். கடந்த இரண்டு வாரங்களில் இப்ப பாருங்க இவ்வளவு பெரிய மாடு இந்த மாதிரி திரியும் மாடுகள் மாட்டு உரிமையாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா ஏதோ அவங்க அவங்களோட பணியில நாங்க தடங்கள் செய்யறோம்னு. எங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா தெரியல தெரியும் மாடுகள் அதுதான் பிரச்சனை புரியணும். இப்ப இங்க இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா இவ்வளவு பெரிய இது குத்திட்டுனா என்ன ஆகும்? ஏற்கனவே அரும்பாக்கத்தில் ஒரு குழந்தை பள்ளி மாணவி அது வந்து உயிர் தப்பியதே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி சுந்தரம் என்ற ஒரு 80 வயசு தக்கவர் அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. இப்போ குழுக்களாக நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க டாக்டர் ஜெகதீஷனாக இருக்கட்டும், டாக்டர் கமால் ஹுசைன் கால்நடை மருத்துவராக இருக்கட்டும், இவர் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் ஜானகி மேடம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இனியமெல்லாரும் மாட்டு பிடிக்கும் நபர்கள் அவங்க இவ்வளோ பேர் நாங்கள் குறைந்தது அவங்க எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு தெரு தெருவாக போய் இருக்கிற 15 வண்டிகளில் பிடிக்கும்போது இங்கே இது வரைக்கும் ஒரு 16 மாடுகள் நீங்கள் பார்க்குறீங்க. தயவு செய்து தெருவில் திரிய விடாதீங்க. கட்டி வைத்தால் இப்போதைக்கு அந்த சட்டத்தை கட்டி வைத்த மாதிரி நாங்கள் எடுக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் சிலர் என்னென்னா வண்டி வரும்போது கட்டி வைக்கிறாங்க. காவல்துறையிலேருந்து டீட்டெயில் ரிப்போர்ட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1986 மாடுகள் ஃப்ளவர் பஜாரில் 120, இதெல்லாம் திரியும் மாடுகள். வாஷன்மேன்பேட்டில் 3, புளியாந்தோப்பில் 48, அண்ணா நகரில் 269, கொளத்தூரில் 12, கோயம்பேடில் 513, ட்ரிப்ளிகேன் மயிலாப்பூரில் 367, கீழ்பாக்கில் 95, அடையாறில் 177, டி நகரில் 145, சென்ட் தாமஸ் மவுண்டில் 237, ஆக மொத்தம் 1986 மாடுகள். அட்ரஸ் வாரியாக ஒவ்வொரு புளியாந்தோப்பு ஏரியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம அட்ரஸ் வாரியாக காவல்துறையோடு இணைந்து கண்டுபிடிச்சிருக்கோம். வண்டி வரும்போது கட்டி வைக்கிறது, வண்டி இல்லாத நேரத்தில் தெருவில் சுற்றி வைக்கும் பொழுது, நேற்றைய தினம் கூட நடந்த சம்பவத்தில் போனால் அவன் தானாக விழுந்து விட்டார் மாடு பயத்தில். அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய மாடு பக்கத்தில் இருந்தால் பயப்படாமல் அந்த மாதிரி அவர் ஒரு 65 வயது இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு நபர் அவர் இப்போ தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எங்கள் கார்த்தால நாங்கள் ரெய்டு போகும்போது அங்கே இருக்கிற சாதாரண நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விட்டுவேன் மிரட்டுறாங்க. டெஃபினட்டாங்க உன்னை மாடை தெருவில் தெரிய விட்டு இன்னொரு நபர்களுக்கு காயம் ஏற்பட்டு உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இருந்தால் அந்த பிரிவின் கீழ் அவர்கள் மேலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் சட்டத்தில் வழிவகை. எங்களுக்கு வேற இடத்த காட்டி பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு நியாயமற்ற இது. அதுக்கு எங்களுக்கும் அதிகாரம் கிடையாது. இன்னொருத்தர் தொழில் பண்ணுறதுக்கு காலியிடம். அதே நேரத்தில் நம்ம கொடுங்கையூர்லையோ மற்ற இடங்களில் ஏற்கனவே ஒரு இடத்தில் காட்டினோம், 250 மாடை கட்டி வைத்தாங்க, கூடுதல் மாடை வாங்கிட்டாங்க. ஸோ இப்படியே நம்ம கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்க முடியாது. இரண்டாவது, அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுப்பது. கடைசியில் மிரட்டினாக்க ஒருத்தர் இன்னொருத்தரோட உயிரை பாதிக்கும் வகையில் அவர்கள் செயல்படுத்துகிற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை, இன்னொன்று அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் இருக்கிறதுல நடவடிக்கை. மிரட்டினால் குழு குழுக்களாக வந்தாங்க மிரட்டுறாங்க, அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்கள மிரட்டுறாங்க. டெஃபினட்டாக அதெல்லாம் குண்டாஸ் மாதிரி நம்ம நடக்கக்கூடாது இல்லையா? ஒரு மாட்டு உரிமையாளர் எவ்வளோ பேர் கட்டி வச்சு நல்ல முறையில் செயல்பட்டுருக்காங்க. நீங்களும் அதற்கு முயற்சி பண்ணது விதண்டாவாதம் பண்ணினாக்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது வந்து முட்டிட்டுன்னா எப்படி ஒருத்தர் தப்பிப்பார்? அதை பற்றி திங்க் பண்ணோம். இன்னொன்று கால்நடை, இப்போ நாங்கள்லாம் கால்நடை மருத்துவர், இவர் மருத்துவர், அதுவும் இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும்போது அதோட பிஹேவியர் இல்லை. ஆனால் ஒரு தெருவில் இருக்கும்போது எதை கண்டாலும் அது பயப்படும் இல்லையா? மனிதரோட நடையை வச்சு பயத்து குத்திட்டுனா கால்நடையை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இங்கே மாநகராட்சியை பொறுத்தவரை அப்படி பிடித்தால் கூட அதுக்கு தேவையான உணவு தேவையான மருந்து. அன்றைய தினம் நாங்கள் வந்து பெரம்பூர் டிப்போவில் பார்த்தோனாக்கா அதுக்கு உடம்பு முழுக்க காயம். ஒரு உரிமையாளர் என்றால் அந்த மாடை வந்து அப்படியே பாதுகாக்கணும். இன்னொன்று கடைசியாக இன்னொன்று ஒன்று நான் அவங்களுக்கு பல பேருக்கு தெரியாது என்னென்னா தெருவில் விடும்போது பிளாஸ்டிக்கை உட்கொள்வது, சாதாரண தெருவில் இருக்கக்கூடிய தண்ணியை அதே மாதிரி காகிதத்தை உட்கொள்வது, அந்த மாதிரி மாட்டை பராமரிப்பதும் தப்பு. அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கணுங்கிற எந்த ஒரு எண்ணமும் எங்ககிட்ட கிடையாது.
ஒரு மாட்டு உரிமையாளராக இருக்கட்டும், அதே மாதிரி சிலர் என்ன சொல்கிறாங்க ஆலயம் முன்னாடி காளை மாடு இருக்குது அது டெஃபினட்டாக அதையும் நாங்கள் பிடிப்போம். ஒரு தெருவில் தத்தினா எதாக இருக்கட்டும், அதே மாதிரி நேரத்தை மாற்றி 12:00 இப்போ இரவு நேரங்களில் திறந்து விட்டுறாங்க. இது பல பகுதிகள் ஒரு ரோட்டில் வண்டியும் போகிறது, வாகனமும் போகிறது, பைக்கும் போகிறது, மாடும் போகும்போது அங்கே இங்கே ஓடுறது. இன்றைக்கி அந்த மாட்டு உரிமையாளர் எங்களிடம் வாதாடும் பொழுது இன்னொரு நபர் நேற்றைய தினம் எப்படி சறுக்கி விழுந்தாருங்கிறதையும் அவங்க தத்துருமா சொல்லுங்க. ஸோ தயவுசெய்து பொதுமக்கள் இணையும் பர்டிகுலர் மாட்டு உரிமையாளர் பொதுமக்களில் மாட்டு உரிமையாளர்கள் இதை வந்து ஒரு சாதாரண நிகழ்வு, மாடு முட்டினால் அப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆச்சுனாலும் அந்த டிரைவர் மேலே ஒருத்தரோட உயிரை பாதிக்கும் செயலில் செயல்பட்டாருங்கிற செக்ஷனில் தான் கேஸ் போடுறோம். ஸோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்கிறது வந்து கரெக்டான கேள்வி அல்ல. ஸோ தயவுசெய்து இது நீயா நானா நாங்களா நீங்களா அப்படிங்கிறது மாநகராட்சிக்கு பல்வேறு பொறுப்பில் இதையும் ஒரு முக்கியமான பொறுப்பு தட் இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு குடிவையரோ இல்லையா காட்டுப்பாக்கம் பகுதியிலையோ நீங்கள் கொண்டு போனோம்னா அதற்கு தேவையான ஏற்பாடு பண்ணுவோம். பிடித்த மாடை பொறுத்த வரைக்கும் இங்கே மிரட்டி எடுத்துகிட்டு போகக்கூடிய செயலில் ஈடுபட்டால் காவல்துறை தகுந்த காவல்துறையோட ரிப்போர்ட் தான் எங்ககிட்ட இருக்குது. ஒவ்வொருத்தரோட அட்ரெஸை கட்டும்போது ஏதோ நாங்கள் கட்டி வச்சிருக்கோன்னு சொன்னால் அவன் சிசிடிவிலேயே பதிவாருது, வண்டி இல்லாத நேரத்தில் தெரியறது பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வைத்து தான் அன்பான வேண்டுகோள் மாட்டு உரிமையாளர் தயவு செய்து உங்கள் பகுதியிலேயோ உங்களுக்கு இருப்பிடத்திலோ அதை கட்டி வைங்கள். மாட்டுக்கும் இடம் தேவை, இவ்வளோ பெரிய இடம் இங்கே பவுண்டுனா எவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்கோம் மாநகராட்சியில், அது மாதிரி ஒரு 36 அடியாவது ஒரு மாட்டுக்கு இடம் தேவை, மாடும் கண்ணு குட்டி இருந்தால் அதற்கு ஸ்டால் ஃபீட் பண்ணோம், அதற்கு தேவையான குடிதண்ணி ஏற்பாடு பண்ணோம், அதெல்லாம் இங்கே பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே நீங்கள் பண்ணாமல் தெருவை நம்பி ஒரு தொழிலை தொடங்கினால் அது வந்து எப்போவுமே சரியாக வராது. அதுவும் பெரிய மாநகராட்சிகளில் விலங்குகளும் நம்மளும் சேர்ந்து இருக்கும் பொழுது அதற்கு விலங்குக்கு தேவையான அதற்கும் சில உரிமைகள் இருக்குது, அது மாட்டு உரிமையாளரோட பொறுப்பு. இந்த வீட்டு முன்னாடி அந்த மாதிரி 10 மாடு இருந்தால் நிம்மதியாக இருப்பாங்களா? ஸோ தயவுசெய்து எல்லாரும் இதில் பொதுமக்களும் ஒரு சிந்தித்து பார்த்தால்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் சட்டங்களும் கடுமையாக்கப்படுங்கிற கடைசி வேண்டுகோளாக நாங்கள் மாட்டு உரிமையாளர் அவர்களும் எங்களுக்கு வேண்டியவர்கள் தான். மாட்டு இன்றைக்கி பால் உற்பத்தி தமிழ்நாடு முழுவதும் மிக அதிகமாக சொசைட்டி மில்க் சொசைட்டி ஜஸ்ட் அவுட்டரில் போனால் மில்க் சொசைட்டி வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் மாட்டை பராமரித்தா கால்நடைக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் சொசைட்டி மூலமாக கிடைக்கிறது. நான் சொல்கிறது ஜஸ்ட் அவுட்டர் ஏரியா, சென்னை அவுட்டர் ஏரியா எவ்வளோ சொசைட்டி வச்சுருக்கோம் அது மூலமாக நம்ம பண்ணுமே தவிர்த்து ஒரு காலகட்டத்தில் மாதோரம் பண்ணோம், இப்போ மாதோரம் நகரமாயிடுது. ஸோ இதை நம்ம புரிந்து கொண்டு நடக்கணுமே தவிர்த்து நம்ம விதண்டாவதம் பண்ணால் நேற்றைய தினம் எப்படி ஒருத்தர் பயத்தில் விழுந்தாரோ இல்லையா மாடு குட்டிதோ அது இப்போ கேள்வி அல்ல. ஆனால் இன்றைக்கி அவருக்கு தலையில் பலத்த அடி, 65 வயது இருக்கக்கூடிய மதிப்புரியத்து ரங்கன் அவர்களுக்கு, அதுக்கு முன்னாடி சுந்தரம் ஓமண்டூர் மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு, எப்படி இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவர்களோட குடும்பத்தில் யாருக்காவது ஆச்சுன்னா ஏற்கனவே மாட்டு உரிமையாளர் ஒருத்தருக்கே நங்கநல்லூரில் குடல் வெளியில் அறுக்க குத்திருக்கு, அதை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலை என்றால் மாட்டு உரிமையாளர் அது வேற ஒரு மாட்டு உரிமையாளர். பட் ஆனாலும் அவர் அப்புறம் தனியார் அரசு மற்றும் தனியார் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் காப்பாற்றப்பட்டார். இதை ஒரு மிக சீரியஸ் இஷ்யூவாக நாங்கள் வந்து இவ்வளோ நபர்கள் ஒரு சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், ஒரு வெட்டினரி ஆஃபீஸர், சிட்டி கால்நடை மருத்துவர், இவ்வளோ பணியாளர்கள் தன்னோட பணியில் இதே பணியாக சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம் கால்நடைக்கு அவங்க உதவியாளர்கள். ஸோ இதுதான் என்னோட அன்பான வேண்டுகோள். நன்றி.